ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்தியா விசிஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஃபர்ஸ்ட் ஓடிய மேட்ச். ஸோ அதுக்கான டீப்பான அனலைஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா அட் டூ கே ஃபேண்டசி இந்த ஸ்பெல்லிங்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கு, அதன் மூலியமும் ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல கிரெடிட் இஷ்யூ இல்லாத ஆப்ஸ்க்கான லிங்க் கொடுத்துருப்போம், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டியோ ஆப்ஷனுக்கானதும் நம்ம டெலகிராம்ல கொடுப்போம். ஸோ மஸ்டா டெலகிராம் ஜாயின் பண்ணுங்க, ஒரிஜினல் சேனலான்னு பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஜிஎல் நல்லா ட்ரை பண்ணுங்க. ஸ்மால் லீக்ஸ் நம்ம ஃபைனல் மீட்ல கொடுக்கறது, ஏதாவது உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்களாவே ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி கூட நீங்க பிளே பண்ணிக்கலாம். ஃபேண்டசிக்குள்ள நீங்களும் டீம்ஸ் கிரியேட் பண்ணி பழகுறப்பதான் அனலைஸ் வச்சு உங்களால ஓனா ஜிஎல்லாம் வின் பண்ண முடியும். யாரு டீம்ஸ் கொடுத்தாலுமே உங்களால ஜிஎல்லாம் வின் பண்ண முடியாது, ஸ்மால் லீக்ஸ் வேணா வின் பண்ணலாம். ஸோ அதனால நீங்க ஜிஎல் எந்த ஆப்ஸ் வேணாலும் நீங்க வின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்களா ஓன் டீம் கிரியேட் பண்றதுக்கு ரெடி பண்ணிக்கணும் ஸ்டாட்ஸ் அனலைஸை வச்சு. ஸோ நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரேடிங் ப்ளஸ் ஃபேண்டசி. ஸோ ரெண்டுமே இருக்க ஒரு ஆப் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப் எப்படி நம்ம ப்ளே பண்ணுறது அதை பற்றி வந்து பார்த்துடலாம். ஸோ இதில் வித்ரால் எல்லாமே வந்து குயிக்காக பண்ணி கொடுக்குறாங்க, ப்ளஸ் நாலு ஸ்போர்ட்ஸ் இருக்கு, யூஸ் பண்ணிக்கலாம். போனஸும் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரூல்ஸ் வந்து கொடுத்துட்றேன், சொல்லிடுறேன். பை சேல்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பை சேல் வந்து எஸ்எல் நீங்கள் எடுத்துக்கோங்க, மல்டிபேக்கர்னா கிராண்ட் லீக் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. பை சேலில் இப்போ போயிட்டு ஒரு பிளேயரை வந்து நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிளேயருக்கு வந்து 33 ரூபான்னு சார்ஜ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேயர் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த பிளேயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு தோணுதோ, இப்போ 33 ரூபாய்க்கு நீங்கள் இந்த பிளேயரை வாங்குறீங்க அப்படின்னா அவர் 33 பாயிண்ட்டை கிராஸ் ஆகி போயிட்டாருனா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து டபுள் ஆகும். அதே நீங்கள் 2-3 ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் அந் அதுக்கேற்ற மாதிரி டபுள் டபுள் ஆகும். மீதி இருக்க அவர் எடுத்திருக்க பாயிண்ட்ஸ் ஹையஸ்ட் பாயிண்ட் இப்போ 33 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அதுக்கு மேலே அவர் எடுக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து காயின்ஸாக வந்து மாறும். நீங்கள் அந்த காயின்ஸை வச்சு இவங்களோட மெர்ச்சன்டைஸ் எல்லாமே வந்து வாங்கிக்கலாம். அது வந்து இந்த இடத்துல ஃபேண்டசி காயின்ஸ்னு வரும், நீங்கள் அதை வச்சு யூஸும் பண்ணிக்கலாம். ஸோ விருப்பமுள்ளவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் இப்போ மல்டிபிக்கர்னு வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக் மாதிரி. ஸோ இதில் எந்த பிளேயர் வந்து இருக்கிறதுலே டாப் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்களோ அவங்கள நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். 10 ரூபாய்க்கு பை பண்ணிங்கன்னா மற்றவங்களோட அமௌண்ட்ஸ் எல்லாமே இங்கே வரும். ஸோ அதையும் நீங்கள் வந்து வித் நாள் போட்டுக்கலாம். பார்த்துடலாம் இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஃபர்ஸ்ட் ஓடிய மேட்ச். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து இந்தியா ஹோம் கிரவுண்டில் ஆடுறாங்க. ஸோ அவுட்ல ஆன எல்லாமே வந்து லாஸ்ட்ல தான் முடிஞ்சிருக்கு. வெஸ்ட் இண்டீஸ் இப்போ நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ இங்கிலாந்து கூட ஓரளவுக்கு டீசெண்டாக பிளே பண்ணி T20 வின் பண்ணாங்க. பட் ஓடிஎஸ்ல அயர்லாந்து கூட வந்து லாஸ் ஆகிட்டாங்க. ஸோ அயர்லாந்து ஈஸியாகவே வெஸ்ட் இண்டீஸாக அவங்க ஓன் கிரவுண்ட்லேயே வச்சு முடிச்சிட்டாங்க. ஸோ T20யை பொறுத்தவரையும் வெஸ்ட் இண்டீஸ் என்னதான் டாப் டீமாக இருந்தாலும் ஓடிஎஸ்ல அவங்களால ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கேமை கொடுக்க முடியாது, டீமையும் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஓடிய மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் இந்தியா, அந்த மேட்ச் எப்போ நடக்கணும், February 6, 1:30 PM வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ மோடி ஸ்டேடியம், நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத். ஸோ இங்கே ஏற்கனவே வந்து அகமதாபாத் ஸ்டேடியம்ல ஆல்டர் பண்ணாங்க. முன்னாடி ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்து இங்கே மேட்சஸ் நடக்குது. பட் இப்போ ஒரு 4-5 இயர்ஸா வந்து அதை ஆல்டர் பண்ணி ஓபன் பண்ணாங்க இப்போ 1 இயருக்கு முன்னாடி. ஸோ ஓவரால் பார்க்குறப்போ 23 மேட்ச் நடந்திருக்கு ஓடியே. ஃபர்ஸ்ட் பேட்டிங் 12 மேட்சும் 11 மேட்ச் வந்து செகண்ட் பேட்டிங் வின் பண்ணியிருக்காங்க இந்த கிரவுண்ட்ல. ஆவரேஜா நம்ம வந்து ஒரு 250 ரன்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஆனால் இதில் என்னன்னா கிரவுண்டை ஆல்டர் பண்ணதுக்கு அப்புறம் பிச்சு ஸ்பின்னுக்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்கு. டெஸ்ட் மேட்சஸ் வந்து இங்கே நடத்துனாங்க இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 2021ல. அதில் ஸ்பின்னர்ஸ் அஸ்வினும் அக்ஷர் பட்டேலும் நிறைய விக்கெட்ஸ் எடுத்தாங்க. பட் இங்கிலாந்து சைடில் அவங்க ஓரளவுக்கு மீடியம் பேசர்ஸை வச்சு பவுல் பண்ணாங்க. பிரசன்னி ஜெயிஸ் பார்க்குறப்போ பவுலர்ஸுக்கு சாதகமாகவே இருந்துச்சு, பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆனாங்க, அதான் வந்து ஃபேக்ட். ஸோ பார்ப்போம் இப்போ இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸோட பிளேயிங் 11 இது வந்து கரெக்டாக இருக்குமான்னு தெரியல. ஸோ பார்ப்போம், இதில் வந்து நிறைய சேஞ்சஸ் கூட வரலாம். ஏன்னா ஆஸ்திரேலியன்ஸ் மாதிரி ஸ்குவாட்லாம் அனௌன்ஸ் பண்ணுறது கிடையாது. ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இந்த மேட்ச்ல யார் யார் ஆடுவாங்கன்றது முன்னாடி அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்தியா பிளேயிங் 11ல ரோஹித் சர்மா கண்டிப்பாக ஆடுவார். ஸோ கிஷான் ஆர், மயங்க் அகர்வால் இல்லை, கேஎல் ராகுல். ஸோ கேஎல் ராகுல் ஃபர்ஸ்ட் மேட்ச் ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ மேபி பிளேயர்ஸ் எல்லாத்துக்குமே தவான் எல்லாத்துக்கும் வந்து கொரோனா வந்ததுனால மேபி கேஎல் ராகுல் கூட வர சொல்லி ஆட வைக்கலாம். விராட் கோலி, ரிஷப் பந்த், சூரியகுமார் யாதவ், வாஷிங்டன் சுந்தர் அப்படி இல்லாட்டி தீபக் கூட ரெண்டு பேருமே கம்பேக் கொடுக்குறாங்க. ரெண்டு பேருமே நல்ல ஆல்ரவுண்டர்ஸ், ஹாஃப் ஸ்பின் ஆல்ரவுண்டர்ஸ். ஸோ ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆளுக்கு தான் சான்ஸ் கிடைக்கும், ரெண்டு பிளேயருமே வந்து ஆட வைக்க மாட்டாங்க. வாஷிங்டன் சுந்தர் ரொம்ப காலமா இந்தியாவுக்கு ஆடுறாரு, ரீசெண்டாக இன்ஜுரினால வந்து அவர் கொஞ்சம் பிரேக்காக இருந்துச்சு. பட் தீபக் கூட இப்போதான் செலக்ட் ஆயிருக்காரு நேஷனல் டீமுக்கு, பிக் டீமுக்கு. ஸோ அதனால சான்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். சாகுல் தாக்கூர், தீபக் சாகர் ரெண்டு பேருமே பேட்டிங் ஆல்ரவுண்டர்ஸாக ஆடுவாங்க, சாரி ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸாக. ஸோ இவங்க முக்கியமான பிளேயர்ஸ். ஹர்திக் பாண்டியா, வெங்கடேஷ் ஐயர் ரோலில் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கும்.
குல்தீப் யாதவ் அப்படி இல்லாட்டி ரவி பிஷ்ணாய் ஆடலாம். ஸோ மோஸ்டா ரவி பிஷ்ணாய்க்கு சான்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா குல்தீப் யாதவ் எவ்வளோ சான்ஸ் கொடுத்தாலுமே அவரால் வந்து இந்த கடைசி ஒரு 3-4 வருஷம் நான் சரியாக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல. மறுபடியும் ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க, ஸோ பார்க்கலாம். பிரதீப் கிருஷ்ணா செகல், ஸோ இதான் வந்து மோஸ்டா பிளேயிங் லெவனாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். செகலோட ஃபார்மும் ரொம்ப குஷியமாக்கா இருக்கு. ஐபிஎல்ல பாக்குறப்போ வேற லெவல்ல வந்து ஃபார்ம்ல இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ ஆனால் கரெக்டாக தான் T20 வேர்ல்டு கப்ல அவரை டிராப் பண்ணியிருந்தாங்க பெரிய லெவலில். அவரால் அதுக்கப்புறம் டீமுக்குள்ள வந்து விக்கெட்ஸ் வந்து எடுக்க முடியல, கஷ்டப்பட்டு தான் இருக்காரு எந்த கிரவுண்டா இருந்தாலும். வெஸ்ட் இண்டீஸ்ல பிரெண்டன் கிங் சே ஹோப். ஸோ ஓரளவுக்கு ரொட்டேட்டிங் பேட்ஸ்மேன் பிரெண்டன் கிங் ஒரு மேட்ச் டக் அவுட் ஆவாரு, திடீர்னு அடுத்த மேட்ச்ல 60-70 அடிக்கூடிய ஒரு டிஃபரெண்ட் பிளேயர். ப்ரூக்ஸ் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பிளேயர். ஸோ டேரன் பிராவோ அப்படி இல்லாட்டி ஃபேபின் ஆலன் ஆடலாம். ஸோ எப்படி பியூர் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் போறாங்களா இல்ல லெஃப்ட் ஹேண்ட் ஆல்ரவுண்டருக்கு போறாங்களான்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். நிக்கோலஸ் புரான் பொலாடு ஹோல்டர் வெரி குட் ஃபார்ம். ஸோ ஹோல்டர் டெஸ்ட் T20 ஓடி எல்லாத்துலயுமே நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ செப்பர்ட் ஓஸ்மித்த கண்டினியூவா T20 ஓடியில ரொட்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. காரணம் என்னன்னா அடுத்து ஒரு ரசல் பொலாட் ரேஞ்சுக்கு வந்து செப்பர்டும் ஓஸ்மித்தும் தான் இருக்காங்க. ஸோ அதனால ஸோ அவங்கள வந்து அவங்க சான்சஸ் கொடுத்து பூஸ்ட் பண்றாங்க. ஸோ அகில் ஹுசேனும் பேட்டிங் பண்ணுவார், டீசென்டான ஒரு பிளேயரு. ஸோ ஒரே ஒரு பிளேயரை தவிர்த்து மீறி எல்லாருமே பேட்ஸ்மேனாக தான் இருப்பாங்க வெஸ்ட் இண்டீஸில், அது வந்து அவங்களுக்கு ஒரு ப்ளஸ். அல்ஜாரி ஜோசப் பண்ணால் அவருமே வந்து 50s தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ கீமா ரோச் அப்படி இல்லாட்டி அல்ஜாரி ஜோசப். ஸோ இப்போ நம்ம ஸ்டாட்ஸ் பார்ப்போம். இந்த ஸ்டாட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அனலைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் அந்த ஸ்டாட்ஸை வந்து சொல்கிறேன். ஸோ அதை வச்சு டீம்ஸ் வந்து மேக் பண்ணுங்க. ஸோ இது வந்து என்ன ஸ்டாட்ஸ்னா 31 மேட்ச் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக ஓடிஎஸ் ஆடி இருக்காரு ரோஹித் சர்மா. அவரோட சராசரி 61 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து ஸ்கோர் பண்ணுறாரு ரோஹித் சர்மா வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக. அதேமாதிரி விராட் கோலி 38 மேட்ச் ஆடி 2635 ரன், 72 ரன் ஆவரேஜ். சேசிங் வந்தாலே விராட் கோலி வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக 80-90 ரன் அடிச்சிருக்காரு. முக்கியமான ஸ்டாட் ரிஷப் பந்தோட ஆவரேஜ் வெறும் 25 ரன் தான், 7 மேட்ச் ஓடி ஆடி இருக்காரு. ஸோ 25 ரன் தான் அவரோட ஆவரேஜ். ஸோ ரவி சாரி குல்தீப் யாதவ் 14 மேட்ச்ல 24 விக்கெட் எடுத்திருக்காரு வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக. ஸோ இது வந்து ஓரளவுக்கு நல்ல ஸ்டாட்ஸ் தான். பட் செகல் 5 மேட்ச்ல 8 விக்கெட் மட்டுமே எடுத்திருக்காரு வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக. ஸோ வெஸ்ட் இண்டீஸை பொறுத்தவரைய எப்பயுமே ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய ஒரு டீம் தான். அது நம்மளோட ஸ்பின்னர்ஸ் பிளஸ் நரேந்திர மோடி ஸ்டேடியம்ன்றப்போ மேபி அவங்க இவங்க நம்மளோட ஸ்பின் அட்டாக்ல சுருள்றதுக்கு வாய்ப்புகளும் வந்து அதிகம். சேகோப் 16 மேட்ச் இந்தியாவுக்கு எதிராக ஆடி இருக்காரு, 53 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு சேகோப். ஸோ அவர் முத முத ஃபார்முக்கு வந்தப்போ இந்தியாவுக்கு எதிராக தான் ஆடிட்டு இருந்தார். நல்லா அவர் வெளியே தெரிய ஆரம்பிச்சப்போ இந்தியாவுக்கு எதிராக நல்ல நல்ல மேட்சஸ்ல நல்ல நல்ல ஸ்கோர்ஸ் பண்ணார், அதுல தான் வந்து அவர் ஃபேமஸ் ஆனாரு. நிக்கோலஸ் புரான் 6 மேட்ச்ல 293 ரன், 59 ரன் ஆவரேஜ் இந்தியாவுக்கு எதிராக ஓடிஎஸ்ல. பொலாட் 28 ரன் ஆவரேஜ், ஹோல்டர் 27 ரன் இந்தியாவுக்கு எதிராக ஆவரேஜ், 18 விக்கெட்டு. ஸோ நல்ல ஒரு டீசென்டான ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காரு இந்தியாவுக்கு எதிராக எப்பயுமே ஹோல்டர். ஸோ இப்போ நம்ம டெத் பவுலிங் பார்த்துலாம். ஸோ பிரதீப் கிருஷ்ணா பொறுத்தவரையும் டெத்தில் நல்லாவே பவுல் பண்ணி விக்கெட் எடுக்கிறாரு. அடுத்து டெத் பவுலிங்கில் சாகுல் தாக்கூர். ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் வந்து டெத் பவுலிங் போடுவாங்க. இங்கே டெத் பவுலிங் நம்ம பார்த்தோம்னா மேபி அல்ஜாரி ஜோசப் அப்படி இல்லாட்டி ஓஸ்மித் யாராச்சும் இந்த டெத்தில் போடலாம். செப்பர்டு ஸ்டாண்டர்ட் கிடையாது அவங்களுக்கு, பவுலிங் ஆப்ஷன் எக்கச்சக்கமான பவுலிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால வெஸ்ட் இண்டீஸ் டீமில் யார் வந்து டெத்தில் கரெக்டாக போடுவாங்கன்றது ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்கு. ஸோ ஸ்பின் அட்டாக்குன்னு நம்ம பார்த்தோம்னா ஃபேபின் ஆலன் வந்து ஒரு ஸ்பின் அட்டாக்காக இருப்பார், நெக்ஸ்ட் அகில் ஹுசேனு. ஸோ ரெண்டு ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர்ஸ் வேணும்னா மேபி கீமா ரோச் இல்லை அல்ஜாஸ் ஜோசப் பெஞ்சில் வச்சு கூட வேற பிளேயரை உள்ள எடுத்துட்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும். இந்த சைடு ஸ்பின் அட்டாக்ல கண்டிப்பாக செகல் இருப்பார், குல்தீப் யாதவ் அப்படி இல்லாட்டி ரவி பிஷ்ணாயி, இங்கே ஆல்ரவுண்டர்ல வாஷிங்டன் சுந்தர் அப்படி இல்லாட்டி தீபக் கூடா, இவங்க 3 பேர். ஸோ 3 ஸ்பின்னர்ஸோட வரலாம். ஸோ பார்ப்போம் எப்படி வந்து டீம்ஸ் வந்து எடுத்துட்டு வராங்கன்றத. இப்போ நம்ம பெஸ்ட் பிக்ஸ்னு பார்ப்போம். பெஸ்ட் பிக்ஸ்னு பார்த்தோம்னா ரோஹித் சர்மா ஒரு நல்ல ஆப்ஷனு, இசான் கிஷான், மயங்க் அகர்வால், கேஎல் ராகுல் யார் ஆனாலும் பிக் பண்ணிக்கோங்க செகண்டு. நெக்ஸ்ட் விராட் கோலி 3rd ஆப்ஷன், 4th ஆப்ஷன் வாஷிங்டன் சுந்தர் அப்படி இல்லாட்டி தீபக் கூடா, 5th பிக்ல சாகுல் தாக்கூர், 6th பிக்ல செகர், 7th பிக்ல செகல் அப்படி இல்லாட்டி பிரதீப் கிருஷ்ணா யாராவது வந்து பிக் பண்ணிக்கோங்க. இல்லை இவங்க ரெண்டு பேர்ல ஒரு பிளேயரை பிக் பண்ணிட்டு பிரதீப் கிருஷ்ணாவும் மஸ்டா வந்து பிக் பண்ண பாருங்க. ஸோ இந்த சைட்ல பார்த்தோம்னா சே ஹோப், ப்ரூக்ஸ், நிக்கோலஸ் புரான், பொலாட், ஹோல்டர், அகில் ஹுசேன், செப்பர்ட்.
சோ அந்த 15 பிளேயர் வந்து ஓரளவுக்கு டீசன்ட்டான பிக்ஸா இருப்பாங்க. சோ சேஃப் ஆப்ஷன்ஸ் கேப்டன் விஷ் கேப்டன் சாய்ஸ்னா உங்களுக்கு விராட் கோலி ரோஹித் சர்மா. சோ டபுள் ஆப்ஷன் மேபி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா இந்தியா டெத்ல பிரதீப் கிருஷ்ணா ஒரு 3 விக்கெட் வரை எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ரிஸ்கா ட்ரை பண்றவங்க ரோஹித் கேப்டன் சாய்ஸ் ட்ரை பண்ணுங்க. சோ இன்னும் சேஃபா போனா நீங்க ஹோல்டர் வந்து ட்ரை பண்றது பெட்டரா இருக்கும். மத்தபடி பிளேயர்ஸ் வந்து யாரும் ஸ்மால் லீக்ஸ்ல ரிஸ்கா வந்து ட்ரை பண்ண மாட்டாங்க. சோ அதனால இவங்க 4 பிளேயருக்குள்ள கேப்டன் யூஸ் பண்ணி கொடுக்கிறது ஸ்மால் லீக்குக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். சோ ஜிஎல் பிக்ஸ்ல கேப்டன் யூஸ் கேப்டன் ஜாய்ஸ்னா இந்த மேட்ச பொறுத்தவரையா கண்டிப்பா பொலாட ஒரு ஜிஎல் டீம்லயாச்சும் கேப்டனா ட்ரை பண்ணுங்க. இந்தியாவில எப்பயுமே பொலாட் நல்ல ஒரு ரெக்கார்ட்ஸ் வச்சிருப்பாரு. நெக்ஸ்ட் நிக்கோலஸ் புரான் புரூக்ஸ். சோ இவங்க 3 பேரும் இந்த சைட்ல ஜிஎல் ஆப்ஷன்ஸ்ல நீங்க தீபக் கூடா அப்படி இல்லாட்டி வாஷிங்டன் சுந்தர் யார் ஆடுறாங்களோ அவங்க ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி குல்தீப் யாதவ் ஆர் ரவி பிஷ்நாயி சாகுல் தாக்கூர். சோ இந்த 3 பேர் யாராச்சும் நீங்க வந்து கேப்டன் கேப்டன் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். சோ சேசிங் வந்து இந்தியா ஈஸியா வின் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க எப்பயும் போல இப்படி கூட கொடுத்துக்கலாம். கேப்டன் விராட் கோலி வைஸ் கேப்டன் கொடுத்து ஒரு டீமுக்கு வந்து ட்ரை பண்ணுவீங்க. அது எப்படி கான்செப்ட் இருக்கும்னா வெஸ்ட் இண்டீஸ் குறைவான ஒரு 200 ரன்னுக்குள்ளதான் அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி கான்செப்ட் இருந்தா இவங்களே சேஸ் பண்ணிடுவாங்க. இப்போ பவுலிங் கேட்டகரியை ஃபுல்லா எடுத்துக்கோங்க இந்தியன் பவுலிங்க. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் டீம் எப்போ வேணா ஒரு 100 ரன்னுக்குள்ள அவுட் ஆவாங்க, திடீர்னு ஒரு 300 ரன் அடிப்பாங்க. அன்பிரடிக்டபிள் ஒரு டீம் தான் வந்து வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் டீம். ஸோ ஆனா அவங்க பேட்டிங் வந்து அகில் குசேன் வரி இருக்கு. ஸோ பார்ப்போம் எப்படி ஆடுறாங்கன்னு. ஏன்னா அயர்லாந்து கூட இதே மாதிரி கண்டிஷன் தான், நரேந்திர மோடி ஸ்டேடியம் மாதிரியே தான் வந்து அங்க ஆடினாங்க ஜமேக்கால. அந்த கண்டிஷன்ல அவங்களால தாக்கு பிடிக்க முடியல, அயர்லாந்து ஈஸியா வின் பண்ணிட்டாங்க. ஃபுல்லா மெக்ரேனை வச்சு அயர்லாந்து வந்து வெஸ்ட் இண்டீஸ காலி பண்ணாங்க. ஸோ அதனால இங்கே ஏதாவது ஒரு ஸ்பின்னர் ஹை சைன் ஆறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும் அந்த 3 ஸ்பின்னர்ல. ஸோ ஸ்பின்னர்ஸ் வச்சு போனாலும் கேப்டன் யூஸ் கேப்டனா இந்தியன் ஸ்பின்னர்ஸ் வச்சு நீங்க மூவ் பண்ணிக்கோங்க. இங்க உங்களுக்கு டாப் ஆர்டர் வேணாம் அவுட் ஆவாங்க பவுலிங் அட்டாக் தாங்க முடியும்னா உங்க மிடில் வந்து நீங்க எடுத்துக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு எண்டு வரிய பேட்டிங் இருக்கிறதுனால. ஸோ கண்டிப்பா எண்டுல வர ஓஸ்மித்து செப்பர்டு அகில் குசேன் இவங்க கூட ஒரு நல்ல ஸ்கோரை வந்து செட் பண்ணலாம் பார்ட்னர்ஷிப் போட்டு 70-80 அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ டிஃபரெண்டா யோசிச்சு டீம்ஸ் போடலாம். இன்னும் பிளேயிங் 11 வந்து ஸ்ட்ராங்கா தெரியல இந்தியன் டீம்ல. ஸோ பாப்பா என்ன மாதிரி மாற்றங்கள் வருது, எப்படி வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி டீம்ஸ் போகணுன்றத. சூரியகுமார் யாதவ் ஒரு ஜிஎல் மல்டி ஜிஎல் நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இதுல ரிஸ்கா ட்ரை பண்ணுங்க. அது எப்படின்னா இப்போ ஸ்டாட்ஸ் அனலைஸ்லாம் வச்சு பாக்குறப்போ ரோஹித் சர்மா விராட் கோலி ஓகே, பட் உங்களுக்கு தோணும் இவங்க ரெண்டு பேருமே அவுட் ஆயிருவாங்க இன்னைக்கு அப்படின்னா அந்த மாதிரி டயத்துல தான் உங்களுக்கு சூரியகுமார் யாதவ் ரிஷப் பந்த் இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து உங்களுக்கு கிளிக் ஆவாங்க. லோ பர்சன்டேஜ் பிக்கா இருப்பாங்க, பிளஸ் அவங்க ஸ்கோர் பண்றப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ஜிஎலுக்கு பொசிஷன் போற மாதிரி இருக்கும். நீங்க யோசிக்கிறதுல தான் ஜிஎல் மேக் பண்ண முடியும். ஸ்மால் லீக்ஸ பொறுத்தவரையும் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வெஸ்ட் இண்டீஸ் ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்துட்டு இந்தியன் பவுலர்ஸ் பிளஸ் இந்தியன் பேட்டர்ஸை வச்சு நம்ம மூவ் பண்ணோம்னா கண்டிப்பா வந்து வின் பண்ணலாம். சே ஹோப் அப்படி இல்லாட்டி நிக்கோலஸ் புரானை பிக் பண்ணிக்கோங்க. நிக்கோலஸ் புரான் எல்லா மேட்சுமே நல்லா ஆடுவார்னு சொல்ல முடியாது. நிக்கோலஸ் புரான் திடீர்னு ஒரு மேட்ச் 70 போவாரு, மற்ற மேட்ச்ல டக் அவுட் ஆவாரு, பட் சே ஹோப் அப்படி கிடையாது. மினிமம் ஒரு 20-30 ரன் அடிச்சு கொடுப்பாரு, பிளஸ் அதுக்கு மேல போவாரான்றது இப்போதைக்கு இருக்க ஃபார்ம் படி கொஞ்சம் டவுட் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ப்ரூக்ஸும் இருக்கிறதுனால ப்ரூக்ஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பிளே பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் பிளேயர் ப்ரூக்ஸு, நல்லா பொறுப்பாக ரொட்டேட் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ பார்க்கலாம் இப்போ நம்மளோட டீம்ஸும் பார்ப்போம். நம்மளோட மாடல் டீம்ஸ் பார்த்தலாம். நிக்கோலஸ் புரான், ரிஷப் பந்த், ப்ரூக்ஸ், ரோஹித் சர்மா, விராட் கோலி, மயங்க் அகர்வால், பொலாட், ஹோல்டர், அல்ஜாரி ஜோசப், சாகுல் தாக்கூர், தீபக் சாகர். கேப்டன் விராட் கோலி, வைஸ் கேப்டன் ப்ரூக்ஸ். நெக்ஸ்ட் டீம் சே ஹோப், ப்ரூக்ஸ், ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஹோல்டர், பொலாட், தீபக் ஹுடா அப்படி இல்லாட்டி வாஷிங்டன் சுந்தர், செப்பர்டு, சாகுல் தாகூர், தீபக் சகர், ரவி பிஷ்நாய் அப்படி இல்லாட்டி குல்தீப் யாதவ் செகல்ல வந்து மாத்தி எடுத்துக்கோங்க. நல்ல டீம்ஸா வந்து மேக் பண்ணுங்க, கண்டிப்பா வின் பண்ணலாம். அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க.